அன்புமிக்க நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இணைய தொலைக்காட்சி. எங்களின் புதிய வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். வண்ணமிகு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் எங்களோடு கலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. கைலை சுப்பிரமணியன். நான் ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமானவன் தான். 94 நாடுகள் போயிருந்து பேட்டி கொடுத்திருக்கிறேன். அதில் நிறைய பேருக்கு என்னை தெரிந்திருக்கும். இப்பொழுது நான் ஒரு இளஞ்சிறார் இல்லம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து பல பள்ளிகளில் மாணவர்களுக்கு இப்போ படிப்புக்கு உதவி செய்திருக்கிறேன். திருமணங்கள் இது போன்ற பல உதவிகள் செய்திருக்கிறேன். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 குழந்தைகளை ஆரம்பத்தில் வைத்து அது கூடுதல் நகரத்தார் பிள்ளைகளாக இருந்தால் கூடுதல் மகிழ்ச்சி. ஆனால் நாம் ஜாதி மத பேதமும் பார்ப்பதில்லை. எந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு தகுதி என்னவென்றால் படிப்பில் ஆர்வம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அவர்கள் பொருளாதாரத்தில் சற்று வசதி குறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி பிள்ளைகளின் கனவு நன்கு படித்து பின்னால் முன்னுக்கு வர வேண்டும் என்பதே. அப்படி வரும்பொழுது அதற்கு எதுவும் தடையில்லாமல் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் இதை ஆரம்பிக்கிறோம். இதற்கு சிறு குழந்தைகள் ஒரு 6 வயதுலேருந்து ஒரு 10-12 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்கலாம் என்று எண்ணத்தில் இருக்கின்றோம். இப்போ இதுக்கு வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு மனசில் தூண்டுதலாக இருந்தது? அதாவது சிறு வயதில் நானும் மிகவும் சிரமப்பட்டவன் தான். பின்னால் நன்றாக சம்பாதித்து வாழ்க்கையை வைத்து கொண்டேன். ஆனால் சிறு வயதில் நாங்கள் எங்கள் தாயார் நான் குழந்தைகள் மிகவும் கஷ்டப்பட்டோம். படிப்பதற்கே பணம் இல்லாமல் இருந்தோம். எப்படியோ படித்தோம். யார் யாரோ உதவி செய்து அரசாங்கத்தையும் சேர்த்து செய்து உதவி செய்ததால் எங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு எண்ணம் இருந்தது. நான் கஷ்டப்படும் பிள்ளை, நாம் நல்ல நிலைமைக்கு வந்தால் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு நாம் படிப்பிற்கு உதவி செய்ய ஒரு தூண்டுகோலாக ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். கடவுள் அருளால் நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துள்ளோம். அதனால் எங்களால் இயன்ற அளவு ராமருக்கு அணில் சிறு உதவி செய்தது. அது சிறு உதவி என்றாலும் அது ஒரு பெரிய பாலத்தையே அமைக்க முடிந்தது. அதுபோல் நாங்களும் மற்ற மக்களையும் சேர்த்து சிறு சிறு குழுக்களாக இருந்து உதவி செய்து ஏழை மக்களையும் மாணவர்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றி நல்ல தரத்துக்கு கொண்டு வர வேண்டும், நம் நாட்டுக்கு முன்னேற்றத்தை அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் விரும்புகின்றோம். இது வந்து இங்கேயே தங்கும். இதில் வர சேர விரும்பும் பிள்ளைகள் இங்கு தான் வந்து சேர வேண்டும். அதுக்கு ஒரு வழி கிடையாது. இதை வந்து தங்கும் இல்லமாக தான் வைத்திருக்கிறோம். இங்கு தான் வந்து இருந்து படிக்க வேண்டும். பக்கத்தில் பள்ளிக்கூடங்களை நாங்கள் சேர்த்து விடுவோம். ஆனால் சென்னைக்கு வர வேண்டும். இந்த வீட்டில் நாங்களும் இருப்போம், குழந்தைகளும் இருப்பார்கள். குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் பாடம் சொல்லி இருப்பார்கள். நாங்களும் குழந்தைகளை நல்லபடியாக வளர்ப்போம். எனவே எந்த குழந்தையாக இருந்தாலும் வந்து தங்க வேண்டியது இந்த இடத்தில் தான். இப்போ வந்துன்னு என்ன வயசில் வரணும்? இது குழந்தைகளை சேர்க்கும் பொழுது மிக சிறு குழந்தைகளாக சேர்ப்பது தான் மகிழ்ச்சி அளிக்கும். என்றால் பெரியவர்களுக்கு ஓரளவு உலகம் தெரிந்திருக்கும். ஆனால் ஒரு 5-6 வயது உள்ள குழந்தைகளுக்கு உலகம் தெரியாமல் திண்டாடுவார்கள். எனவே ஒரு குறைந்த வயது 6 வயதுலேருந்து ஒரு 10 வயது, இது ஒன்றும் கடுமையான வயது அறிவுரை இல்லை. ஓரிரு ஆண்டுகள் முன்னே பின்னி இருக்கலாம். நாங்கள் துவைத்திருப்பது 6-10 வயதுக்கு உள்ள ஏழை குழந்தைகள். எந்த மத ஜாதியாக இருந்தாலும் நாங்கள் அதை சேர்த்துக்கொள்கிறோம். எங்களால் முடிந்த உதவி செய்து சில குழந்தைகளை நன்கு படிக்க வைத்து முன்னேற வைத்து வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இறைவனை நாங்கள் பிரார்த்துக்கொள்கிறோம். அன்னசத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10000 நட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோ ஏழைக்கு எழுத்தறிவித்தன் பாரதியார் எழுதினார். நான் இந்த பாட்டை எங்கள் ஸ்கூலில் சொல்லும்போது எனக்கு மனசு கேட்காது. என்னென்னா ஆங்கோ ஏழைக்கு எழுத்தறிவித்தன் எழுதியிருக்காரு. நாங்கள் பணம் வாங்கி தான் குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம்.
ஏழைக்கு எழுத்தறிவிக்கும் நாள் எப்போ வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடச்சிது. இவங்க விஸ்வ இந்து பரிஷத் அவங்க வந்து நம்ம ஸ்கூலில் சுப்பிரமணியம் சார் நம்ம ஸ்கூலில் ஒரு 10 வருஷமாக வந்து போட்டிகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு. ராமாயணம் மகாபாரதம் சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் பாடல்கள் கொடுத்து மனப்பாடம் செய்து ஒப்பிக்கணும் அவங்களுக்கு பரிசு. அப்படி வரும்போது அவங்க ஒரு நாள் தெரிவித்தாங்க, நான் தினமும் 1000 ரூபாய் கொடுத்தாரு என் மனசு திருப்திப்படலை, நான் கல்விக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன செய்யலான்னு கேட்டதுக்கு 10 குழந்தைங்களை எடுத்து பணம் காசு எதுவும் வாங்காமல் படிப்பு சாப்பாடு தங்குற இடம் எல்லாம் கொடுக்கணுன்னாங்க. அது பிரம்மாண்டமாக தான் யோசித்த போது. அப்புறம் சரி நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச பொண்ணான வாய்ப்பு, எங்களால் பணம் போட முடியலனாலும் இருந்து நம்ம செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதனால் முழு மூச்சு அதில் ஈடுபட்டோம். ஈடுபட்டு இதுக்கு என்னென்ன செய்யணுமோ என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா ட்ரஸ்ட் அமைக்கணுமா என்னென்ன வேணும்னு எல்லாம் செய்தோம். வீடு பார்த்தபோது யார் யார் ஹாஸ்டலுக்குன்னு சொன்னாலும் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்டலுக்கா குழந்தைங்க ஹாஸ்டலுக்கா ரொம்ப சென்சிட்டிவ் டைப் குழந்தைங்களுக்கு தான் வந்துட்டால் எங்கள் மேலே கேஸ் வந்துடும் அதனால் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 100க்கணக்கான வீடு பார்த்தோம். அப்புறம் ஒரு டாக்டர் மனம் வந்து டாக்டர் நந்தகுமார்னு பேர் பாலாஜி இஎன்டி ஹாஸ்பிட்டல் இங்கே சைதாப்பேட்டில் இருக்கார் மனம் வந்து விடுறேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை இந்த விஷயத்தை கேட்டோன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் என்னென்ன முறப்படி செய்யணுமோ எல்லாம் செய்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி எல்லோரும் வந்தாங்க, எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஆகட்டும் நம்ம நகரத்தாரணம் ஆகட்டும் எல்லோரும் இன்றைக்கி வந்து டேனா காசிநாதன் அவர்கள் வந்து நல்லா சிறப்புற ரிப்பன் கட் பண்ணி திறப்பு விழா பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா நடந்திருக்கு. இது வந்து இன்னும் தொடர்ந்து நல்ல விதமாக நடக்கணுங்கிற ஒரே முடிவோடு தான் இருக்கோம். இதுக்கான முழு முயற்சியையும் முழு உழைப்பையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். சரி சரி. குருவே துணை குருவே வாழ்க, குருவே துணை குருவே வாழ்க, உன் குருவே துணை குருவே வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஏதோ ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தர்ம காரியங்கள் நல்ல ஒரு பொதுவாக உள்ளவர்களுக்கு ஏதாவது மக்களுக்கு பயன்படும் மாதிரி ஏதாவது பண்ணணும் எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்துகிட்டே இருக்கிறோம். அந்த செயல்பாடுகள் ஆண்டை முன்னேற்று நடந்துகிட்டு இருக்கு. கல்விப்பணி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்த காலத்தில் இந்த மாதிரி உதவி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 15 ஆண்டு காலமாக எங்களுடைய சுப்பிரமணிய அண்ணன் எங்களுக்கு ரொம்ப நட்பு, அதனால் ரொம்ப ஆரம்பிக்கணும்னு சொல்லி 2 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. அவங்களுடைய எண்ணம் வந்து ஒரு தனியாக கட்டணம் கட்டி அது தனியாகவே வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க. அது வந்து நடைமுறையில் கொஞ்சம் சீக்கிரம் அது பண்ண முடியாது. இடம் தேடுறதுக்கு டைம் ஆகும், கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டணும், அதுக்கு நிறைய செலவாகும், இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய அதில் போயிடும் அப்படிங்கிறக்காக தான் நான் ஐடியா சொன்னேன். ஒரு 2 வருஷம் நம்ம வார்டு அப்படி நடத்துவோம், அது நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும், அதனால் அதை வச்சு நம்ம நடந்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு நல்ல இடம் கட்டி அதை பெரிய அளவில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை எல்லாம் சொன்னேன். எவ்வளோ எஸ்டிமேட்டு செலவாகும், என்ன ஃபண்டு இருக்குது, எப்படி பண்ணலாம், யாரையும் எதிர்பார்க்க வேணாம், நம்ம கையில் எல்லாம் இருக்குதுன்னு எல்லா வரத்தையும் சொன்னாங்க. அதுக்கேற்ற பட்ஜெட் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நல்ல முறையாக இன்றைக்கி திறப்போலாம் பண்ணிட்டோம். இது மேலோங்கி நல்லா நடக்கணும். இப்போ எங்களுக்கு இதனுடைய அடிப்படை எப்படின்னா, நாங்கள் வந்து கல்வி பணியில் எங்களுக்கு சேரதுனால அதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பிள்ளையை வந்து கல்வி பணி கொடுக்குறதுக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ கிளாஸ் இருக்கோ அந்த வகுப்பு வரைக்கும் ஃப்ரீயாக நாங்கள் கொடுப்போம். 10 இல்லை 20 பிள்ளை வந்தால் கூட. அதுக்கு பிறகு எங்களுக்கு வேண்டிய நண்பர் வந்து பக்கத்தில் ஹை ஸ்கூல் மெட்ரிக் ஸ்கூல் வச்சுருக்காங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல் வச்சுருக்காங்க, அங்கே நானே கூட்டிக்கிறேன். 6th மேலேன்றிருக்காங்க, அதனால் ரொம்ப நல்ல கேம்பிரிட்ஜ்னு ஸ்கூலு, அதனால் ஒரு எல்லாமே ஆண்டவனோட இயல்பாக நல்லா நடக்கும். இங்கேயும் வந்து உணவு உறைவிடம் எல்லாம் நல்லா கொடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு தற்காலமாக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நடத்துகிறதா என்னமாக நாங்கள் இது ஆரம்பிக்கலை. இது எப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு 2-3 ஹாஸ்டல் போய் பார்த்தோம் நாங்கள் நேரடியாக. அவங்க எல்லாம் எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்க, 10 to 12 வயசுக்கு மேலே 15 வயசுனால் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. 5 to 10 வயசுனால் நம்மளுடைய நோக்கத்துக்கு அந்த பிள்ளையை வளர்ச்சியை கொண்டாந்துடலாம், அதனால் அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அந்த பிளான்ல இப்போ 5 to 10க்கு தான் கொண்டாந்துருக்கேன். அந்த வயசுக்கு அந்த வயசுக்கு வந்தால் நம்ம பழக்கத்துக்கு வரும்போது அவங்கள வந்து அறகுறைய விடாமல் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கல்வி எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்க வச்சு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பெரிய ஒரு இது ஒரு கண்டினியூட்டி ப்ராசஸ் சும்மா ஒரு தற்காலமாக ஏதோ 2-4 வருஷம் படித்தாங்க 10 வரைக்கும் போயிட்டாங்கிற மாதிரி எங்கள் ஐடியாவில் எங்களை ஆரம்பிக்கலை. இது கண்டினியூவாக இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து இடங்களும் பார்த்து அதை பற்றி கட்டி தனியாக செப்பரேஷனாக பண்ணுறதுக்கான ஐடியாவில் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நல்ல முறையாக நடக்கும். அதில் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம் தேவை. வாழ்க வணக்கம்.